Hi guys, welcome back to my YouTube channel, Scientific Studio. In this video, we will talk about an interesting issue. Now, already Ukraine and Russia are going to be a war. Continue the fourth week. That's why we are going to talk about it. But if you look at India, there is a issue. That's why you look at India, there is a missile. That's Brahmos, there is a missile. India, there is Punjab, that's state, there is Colombia. Pakistan, there is a city, அதாவது ஒரு ரெசிடென்ஷியல் பிளேஸ்ல போய் விழுந்திருக்கு. எப்படி அது நடந்துச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க गाइस. யூ ஆர் வாட்சிங் சயின்டிஃபிக் ஸ்டுடியோ. இப்போ இந்த என்ன நடந்துச்சு நம்ம பாத்துப்போம். இப்போ பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பஞ்சாப்ல அதாவது பஞ்சாப்ல வந்து நார்மலா நிறைய மிசைல்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா மிலிட்டரி குவார்டர்ஸ் மாதிரி அங்க அவங்க மிசைல்ஸ் பல ஆயுதங்களை வச்சிருந்திருக்காங்க. அங்க வந்து நார்மலா செக் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா ஆயுதத்தையும் அப்ப ஒரு மிசைல் ஆக்சிடென்டலா அதுவா ஷூட் ஆகி அதுவா வந்து போய் பாகிஸ்தான்ல இருக்க ரெசிடென்சியல் பிளேஸ்ல விழுந்துருச்சு. இதை பாகிஸ்தான் பார்த்த உடனே என்ன ஆச்சு அப்படின்ட்டு, சரி இந்தியா நம்ம மேல அட்டாக் பண்றாங்களா, சரி ரிட்டர்ன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப மிசைல்ஸ்க்கு வந்து ஹெட் ஒன்று இருக்கும். ஏன் நீங்க கேட்கலாம், மிசைல்னா மிசைலே போய் தானா போய் அதுவே ஃபுல்லா வெடிக்கிற பார்த்து கிடையாது, போய் வெடிக்கவும் செய்யாது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் இருக்கும், அதுலதான் வெடிப்பொருள் எல்லாமே வச்சிருப்பாங்க. எவ்வளவு வெடிக்கணும் அப்படின்றத அந்த மிசைலோட ஹெட்ல தான் இருக்கு, பேஸ் ஆகி பேஸ் அதை நம்பிதான் இருக்கு. எவ்வளவு வெடிக்கணும்ன்றது ஜஸ்ட் அதை கேரி பண்ணி போறதுக்கு தான் அந்த மிசைல் பிரம்மோஸ் அப்படின்ற மிசைல் யூஸ் ஆகுது. அந்த வார் ஹெட்டே இல்லாம போய் விழுந்திருக்கு. அதாவது அந்த வார் ஹெட்னுவாங்க, அந்த வார் ஹெட்டே இல்லாம போய் விழுந்திருக்கு. அப்பதான் பாகிஸ்தான் ஐடென்டிஃபை பண்ணுங்க இது என்ன நடந்துச்சு. நார்மலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு நார்மல் ஒரு டெலிபோன் கனெக்ஷன் மாதிரி இருக்கும். என்ன நடந்தாலும் இப்ப நாங்க அட்டாக் பண்ண போறோம், இந்தியா உடனே கால் பண்ணி சொல்லும், அங்க ஏதாச்சும்னா இங்க கால் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆனாலும் அவங்க வெயிட் பண்ணி பாத்துருக்காங்க, ஏதாச்சும் வரும், ஒருவேளை இந்தியா அட்டாக் பண்றான்னு சொல்லுவாங்க, இல்ல சாரி ஆக்சிடென்ட்லாம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா எந்த காலும். அதுக்கப்புறமா அவங்க கிளாரிஃபை பண்ணாதான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தெரிய வந்தது என்னன்னா பிரம்மோஸ் இந்த மாதிரி ஒரு மிசைல் அங்க இருந்து ஆக்சிடென்டலா ஸ்டார்ட் ஆகி இங்க வந்து பாகிஸ்தான்ல விழுந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிட்டோடனே பாகிஸ்தான் வந்து ஒரு டென்ஷன் ஆயிட்டாங்க இந்தியா மேல, எப்படி ஒரு மிசைல் வந்து விழுன்ட்டு. அதுக்கப்புறம் ஆனாலும் பாகிஸ்தான் வந்து எந்த ரிட்டர்ன் அட்டாக்கும் பண்ணல. அந்த இடத்துல பாகிஸ்தான் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே நம்மளுக்கிட்டே ஒரு பாகிஸ்தான்ல வந்து மிசைல் வந்து விழுந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம் நம்மளுக்கே தெரியாது. நம்ம நேஷனே அல்ல, ஒரு சைனா அந்த மாதிரி ஏதாச்சும் நேஷன்ல போய் விழுந்தாலும் தெரியும். இதுல இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த பிரம்மோஸ் மிசைல் பஞ்சாப்ல இருந்து பார்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா நியர்லி 300 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதை கிராஸ் பண்ணி பார்டர் அதாவது பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து அடுத்தது ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி போய் அட்டாக் பண்ணியிருக்கு. அவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி ஒரு மிசைல் போய் அட்டாக் பண்ணியிருக்கு. இதுதான் இதில் இருக்க விஷயம் காய்ஸ். ஓகே, ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் கண்டினியூவாக போயிட்டு இருக்கு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம அமெரிக்கா வந்து நம்ம கிட்ட நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி சாங்ஷன்ஸ் போட்டுருவோம், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து பொருள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் இந்தியா அதை வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ரஷ்யா கிட்ட இருந்து பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா வந்து நம்ம மேலே எந்த சாங்ஷன்ஸும் விதிக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரீசன் நம்பர் ஒன், இங்கேதான் அதிகப்படியான அமெரிக்கா வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுற பிளேஸ். ஏன்னா பாப்புலேஷன் அதிகம், இங்கே தான் ஒர்க்கர்ஸ் நிறைய அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய 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 ஐடி கம்பெனிஸில் அவங்களோட ஐடி கம்பெனிஸும் இந்தியாவில் இருக்குது. அதனால் அவங்க வந்து சாங்ஷன்ஸ் எதுவும் விதிக்கலை. இதுதான் மெயின் ரீசன் காய்ஸ். அதனால் எதுவும் விதிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா விதிச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் அதாவது பொருளாதாரத்தில் பெரிய லாஸ் வந்து அவங்களுக்கு ஏற்படும். இந்தியாவுக்கு ஏற்படுற மாதிரியே அவங்களுக்கும் பெரிய லாஸ் வந்து ஏற்படும். அதனால அவங்க அது பண்ண மாட்டாங்க. அதனால அமெரிக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இது வந்து வரலாற்றை குறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த வார். அதுல வந்து நீங்க ஒரு தப்பான ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்றத குறிப்பாங்க. அதனால நீங்க அதை இந்தியா வந்து யோசிக்கணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஓகே காய்ஸ், அப்படி என்ன ரஷ்யா வந்து இந்தியா வந்து ரஷ்யா விட்டு கொடுக்காம இவ்வளோ நேஷன் சொல்லியும் ரஷ்யா கூடயே இருக்கு, ஏன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? நான் லிங்கோட வீடியோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. ஓகே காய்ஸ், திஸ் இஸ் பிரதீப் குமார் ஃப்ரம் சயின்டிஃபிக் ஸ்டுடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்மளோட டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.